Hi friends, welcome to new video. Last video la anniversary weekend paathirupinga. Indha video pathinga next weekend. Every weekend da na vandu video eduthirukken. Weekdays la vandu video edukka mudiyadhu. Ippa naanga enga poiittu irukkom appdin paathina 3 years ku munnadi Bangalore la naanga oru veetla stay pannirundhom. Andha veeda la poi paathittu varalam abingiradhukaga da poiittu irukkom. Idhu vandu sudden plan da. Indha veeda paakkanum nu plan panni pogala. Ippa idhu paருங்க vasistha nilayam. Idhu vandu ஹெபால் அந்த ஏரியாவில் இருக்க இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க சிங்கிள் பிஹெச்கே வீடு. இது வந்துட்டு பெங்களூரில் இருந்த செகண்ட் வீடு. ஃபஸ்ட்டு வீடு வந்துட்டு இன்னொரு வீட்டில் இருந்தோம், அதையும் காட்டுறோம். இது வந்துட்டு செகண்ட் வீடு. இந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டோட சைடில் வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருந்தது. இப்போ வந்து அந்த இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏரியாவே ஒரு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும். இங்கே தான் வந்துட்டு மோஸ்ட்லி மில்க், கர்டு, கிராசரிஸ் இந்த மாதிரி வாங்குவோம். இதிலே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு பார்க் இருக்கும். டெய்லி ஈவினிங் வந்து அங்கே வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அமைதியாக இருக்கும். மணியாட்டா டெக் பார்க் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க மணியாட்டாவோட பேக் கேட்டுக்கு பின்னாடி இருக்க ஏரியா தான் இதெல்லாம். ரொம்ப அமைதியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு போல். ரோடெல்லாமே ஒரு மாதிரி நீட்டாக இல்லாமல் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ வரும்போது புதுசாக இப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோம் சிக்காகவே ஃபீலாக இருக்கும். என்னடா எங்கேயோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் இந்த ஏரியா வந்து இதெல்லாம் பழைய மெமரிஸ்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம இடத்துல தான் இருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போகும்போது. இந்த ரெண்டு வீட்லேயுமே வந்துட்டு எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2019 வந்தோம். செகண்ட் வீட்டுக்கு வந்துட்டு 2020 வந்து போயிட்டோம். போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸில் லாக்டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம். செகண்ட் வீட்டில் வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ் தான் இருந்திருப்போம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிற கட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வீடு பார்க்கும்போது நிறையா வீடு பார்த்து லாஸ்ட்டாக தான் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு தான், நிறைய வீடு இருக்கும், செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. ஆப்போசிட்லேயுமே நல்லா பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, அதனால் நல்லா ஏர் ஃப்ளோலாம் சூப்பராக இருந்தது. சன்னுமே வந்து வீட்டுக்குள்ளே வரும். இப்போ இந்த என்ட்ரி ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்கும், கிராசரி ஷாப் இருக்கும். இப்போ அது க்ளோஸ் ஆகிருக்கு யூஸ் பண்ணுறதுல போல். இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் இருந்தோம். இந்த கார்னரில் ஒரு வீடு தெரியும் பாருங்கள், விண்டோ. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம், கார்னர் வீட்டில். பால்கனி கிடையாது, ஆனாலும் எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமைதியாக அந்த மாதிரி இருந்தது. மரம், செடி அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்துட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட்டெல்லாம் போர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பில்டிங் சுற்றி வாக்கிங் போவோம். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, வாக்கிங் போகலாம். இதுதான் நான் சொன்ன ஆப்போசிட் ஸ்பேஸு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே வந்துட்டு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். டெய்லி பூஜை நடக்கும். மார்னிங் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பூஜா சவுண்டு, பெல் சவுண்டெல்லாம் கேட்டு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் இருக்கும். அந்த கிராசரி ஷாப் காமிச்சிருப்பேன், அந்த ஷாப்பில் யாராவது மில்க் பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி அட்டாக் பண்ணும். சின்ன பசங்கள்லாம் வராங்க அப்படின்னா அந்த பால் பாக்கெட்டை பிச்சை அந்த மாதிரிலாம் பண்ணோம். இங்கே வந்து ஒரு அயனிங் கடை இருக்கும், இங்கே கொடுத்து தான் வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ்லாம் அயன் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு அந்த விநாயகர் கோவில். நிறைய கூட்டமாக இருக்கும், ஏதாவது பூஜை அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு பிஸியான கோவில் இது. கோவிலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து சரி, இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடு வரும். அங்கே சில ஷாப்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரி மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு போகலாம். இப்படியே போயிட்டு நாங்கள் வேறு வழியில் வந்தோம். இந்த வழியில் போய் மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகி நம்ம இப்போ இருக்க வீட்டுக்கு வந்துடலாம், அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கோம். முன்னாடி இருந்த வீட்டுக்கும் இப்போ வந்திருக்க வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் அதே ஏரியா கிட்ட தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மெயின் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி இருக்கும். அந்த நர்சரியில தான் வந்து நான் எப்போவுமே எது வாங்கணுன்னாலும் வாங்குவேன். பூச்செடி ஏதாவது செடி வாங்குறது அப்படின்னா அந்த நர்சரியில தான் வாங்குவேன். சரி அந்த நர்சரி சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி வந்து நல்லா குட்டியாக இருந்துச்சு, இவ்வளோ பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக் பீங்கான் இந்த பூ தொட்டிலாம் வச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் செடி தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நர்சரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது.
வெளியில இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்டோர் பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே உள்ள வந்து அந்த சன்ஷேட் நெட்டு போட்டு உள்ள இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரோஸ் செடி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா செராமிக் பிளான்ட் பாட்ஸ், கருவேப்பிலை செடியெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த பட்ரோஸ் செடி தான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வெண்பா குட்டியும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம், ஸ்கூட்டியில் தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய எதுவும் வாங்க முடியல. அதனால் இந்த செடி ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் ரெண்டு தொட்டி வாங்கியிருக்கோம். இது வந்து 10 kg சாயில் மிக்ஸ், ரெண்டு பாட்டுக்கு வந்துட்டு 10 kg வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 kg பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு 25 kg பேக்கும் இருக்குது. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 60 rupees, அது கீழே வைக்கிற பிளேட் வந்துட்டு ஈச் 30 rupees. கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி தான். அங்கேருந்து இதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸ்பார்க் போயிட்டு கிராசரி திங்ஸை வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போகலாங்கிற பிளானில் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். அந்த பிளான் மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ இப்படி போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் மார்க்கெட் இருக்கும், இங்கேயும் வந்துட்டு நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம் நிறைய டைம்ஸ். இந்த லாக்டவுன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் வந்து இங்கே தான் வந்து திங்ஸ் கிராசரியெலாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்து வெளியில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறையா மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தனிசந்திரா ரோடு, இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா போய் நாகவாரில் ஜாயின் ஆகும். எலமெண்ட்ஸ் மால் பார்த்துருப்பீங்க, அங்கே போயிட்டு ஜாயின் ஆகிட்டோம் நாகவாரில். தனிசந்திரா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது. நாங்கள் முன்னாடி இங்கே இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எவ்ரி சாட்டர்டே இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்திருக்கோம். இங்கேயும் வந்துட்டு இங்கே வந்து ஜாஸ்தி பேர் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, நீட்டாக சாமி கும்பிட்டு போகலாம். இதுதான் வந்து தனிசந்திரா ஏரியா. இங்கே நிறையா பூக்கடையெல்லாம் இருக்கும், இங்கே தான் பூலாம் வாங்குவோம். இங்கே வந்துட்டு ஒரு குட்டி ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, இங்கேயும் நிறைய டைம் போயிருக்கோம். இப்போ இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் மால் வந்துடும். எலமெண்ட்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அங்கே வந்துட்டு ஒரு ஹோண்டா ஷோரூமும் இருந்தது. எங்களோட ஸ்கூட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சர்வீஸ் விடுவோம். இப்போ அந்த ஷோரூம்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பெங்களூரில் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. மேபி இந்த டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ஓப்பன் பண்ணாலுமே டிராஃபிக் கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஆல்ரெடி பெங்களூரில் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி இது வந்து பெங்களூரோட நார்த் சைடு, இப்போ தான் வந்து இங்கே மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெங்களூர் ஃபுல்லாகவே வந்துட்டு மெட்ரோ பண்ண போகிறாங்க. இங்கே நார்த் பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பெங்களூர் எண்டு சவுத் சைடு எண்ட் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. வீட்டிலேருந்து வேற எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணி நடுவழியில் வேற எங்கேயோ போய் வரும்போது பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து வந்திருக்கோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தது நர்சரியிலேருந்து கற்பூரம் செடி வாங்கியிருந்தேன், அதை வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக மண்ணு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். வெண்பா குட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போதைக்கு நான் வச்சுருக்க செடி வந்து ரோஸ் செடியும் இந்த செடியும் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து புதினா நட்டு வைக்கணும், அது நட்டதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ரோஸ் செடி பாருங்கள், வாங்கிட்டு வந்தப்போ ரெண்டு பூ இருந்துச்சா, அதுக்கப்புறம் இருக்க ரெண்டு மொக்கும் வந்து பூத்துருக்கு. ரெண்டு மொக்கும் பூத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த கொழுந்துமே வரல, அந்த செடி வருமா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் வரல அப்படின்னா அதையும் வந்து ரீபாட் பண்ணி வைக்கணும். புதினா கொத்தமல்லிலாம் போட்டு கொஞ்சம் வளர்த்ததுக்கப்புறமா வந்து அந்த என்னோடய செடியெலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சேனல் வந்துட்டு இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட பண்ணாதவங்க வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.